ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீட்டில் நிற்கக்கூடிய மருதாணி இலைகளை பயன்படுத்தி ஆர்கானிக் கோன் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து மருதாணி செடி. மருதாணியை கையில் அடிக்கடி போடுறதுனால நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, அதே போல் நகத்துக்கும் எந்த விதமான நோய்களும் வராமல் நம்மளை வந்து பாதுகாக்கும். இலைகளை பறித்து காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லா காஞ்சா போதும். இதே போல் நல்லா சூப்பராக காஞ்சிரும். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் வந்து 5-6 கிராம்பும் போட்டு பொடிச்சு எடுத்திருக்கேன். கிராம்பு போடுறதுனால அது வந்து நல்ல சிவப்பாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம ஃபைனாக பொடிச்சு எடுத்தாச்சு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் யூகாலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெமனில் இருக்க ஜூஸ் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு கவர் போட்டு நல்லா டைட்டாக மூடி இதை ஒரு 6-7 ஹவர் போல் அப்படியே வச்சிடணும். இப்போ 6 ஹவர் ஆயாச்சு, நம்ம எடுத்துடலாம். நமக்கு இதே போல் தான் நமக்கு வரும். இதை நம்ம இப்படியே கூட நம்ம கையில் போடுறதா இருந்தால் போட்டுக்கிடலாம். நமக்கு வந்து கோனில் அடைச்சி தான் போடணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் இன்னுமே தண்ணி ஆட் பண்ணணும். டிகாசன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கோனில் அடைச்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பேப்பரை எடுத்து அதில் நம்ம வந்து கோன் மாதிரி ரெடி பண்ணி அடைச்சிருக்கோம். நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.